Hi friends, welcome to Lakshu Foods. நாம இன்னைக்கு ஒரு கலர்ஃபுல்லான ஒரு கர்ட் ரைஸ் எப்படி செய்ய போறதுன்னு பார்க்க போறோம். இந்த டைப் சாதம் பாத்தீங்கன்னா வெயில் காலத்துக்கு செஞ்சு சாப்பிடுறது ரொம்ப நல்லது. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் பாத்தீங்கன்னா ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்து சாதம் வடிச்சு ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி வந்து தட்டி எடுத்து வச்சிருக்கேன். அது கூட வந்து கருவேப்பிலை மாதுளம்பழம் நம்ம வந்து பச்சை மிளகாய் தயிர் சாதத்தில் போட்டால் நல்லாயிருக்கும் அது எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கப் தயிர் ஒரு கப் பால் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேனில் வந்துட்டு ஆயில் வந்து ஹீட் ஆகிடுச்சு. அதில் வந்து கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம வந்து பருப்பெல்லாம் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் கடலைப்பருப்பு உள்ளே போட்டுக்கிறேன். இது கூடயே நான் வந்து பார்த்தீங்கன்னா உளுந்தும் பருப்பும் வந்துட்டு போட்டுக்கிறேன். ரெண்டுமே ஒரு கால் கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த பருப்பெல்லாம் கொஞ்சம் வந்து கலர் மாறுற வரைக்கும் நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து லைட்டாக கலர் மாறிடுச்சு. இப்போ இது கூட வந்துட்டு நம்ம பச்சை மிளகாய் எடுத்து வச்சுட்டு போட்டுக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்துட்டு நீங்கள் பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை வந்துட்டு உள்ளே ஆட் பண்ணி அதோடய பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு கருவேப்பிலையை வந்து தாளித்து விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை தாளித்து இதெல்லாம் வந்துட்டு எடுத்து சாதத்தில் வந்து உள்ளே ஆட் பண்ணியாச்சு. நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு பால் ஊற்றி நல்லா கிளறிக்குங்க. பால் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்குங்க. நான் வந்து ஒரு கப் பால் எடுத்திருந்தேன். எனக்கு வந்து ஒரு முக்கால் கப் பால் வந்து தேவைப்பட்டுச்சு. இப்போ பால் வந்து நம்ம எந்த அளவுக்கு எடுத்திருக்கோமோ அதே அளவுக்கு தயிர் ஊற்றிக்கலாம். தயிரும் பார்த்திங்கன்னா நான் முக்கால் கப் வந்து தயிர் ஊற்றுறேன். பாலும் கப் தயிரும் பார்த்திங்கன்னா நம்ம சரி பாதி போட்டோம்னா தயிர் சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இது கூடயே வந்துட்டு ஏதாவது ஃப்ரூட்ஸ்லாம் வந்து உள்ளே ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. நான் எடுத்து வச்சுருக்க ஒரு துண்டு இஞ்சி வந்து உள்ளே போட்டுட்டேன். இஞ்சி வந்து லாஸ்ட்டாக இந்த மாதிரி தட்டி போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடயே வந்துட்டு நம்ம மாதுளை கிரேப்ஸ் இந்த மாதிரிலாம் கூட ஏதாவது ஒன்று போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு மல்லியலை வந்து சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இப்போவே இதுக்குள்ளே வந்துட்டு போட்டு மல்லியலையும் போட்டு கலரிக்கோங்க. ஆனால் நான் வந்துட்டு ப்ளைனாக தான் கலர்றேன். லாஸ்ட்டாக மட்டும் நான் வந்து கொஞ்சம் மாதுளை போட்டுக்க போகிறேன். நீங்கள் உங்களுக்கு மாதுளை ஃப்ரூட்ஸ்லாம் ஏதாச்சும் சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போவே போட்டுக்கோங்க. பாருங்கள் தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். நான் வந்து மல்லியலை மட்டும் லைட்டாக ஒன்று வச்சுக்கிறேன். இது மேலே வந்து பார்த்திங்கன்னா வந்து மாதுளை போட்டுடலாம். நாம் வந்து வீட்டில் ஏதாவது பார்ட்டி வச்சோம்னா இந்த மாதிரி லாஸ்ட்டாக வந்துட்டு தயிர் சாதம் கொடுத்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.